வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் தமிழ்நாடு அரசா தமிழக அரசா தமிழ்நாடு பெயர் மாற்றத்தால் உங்களுக்கு என்ன நஷ்டம் அன்றே கேட்டார் அண்ணா வாங்க விரிவா பார்ப்போம் தமிழ்நாடு என்பதற்கு பதிலாக தமிழகம் என்று அழைக்க வேண்டும் என்று சிலர் சர்ச்சையை கிளப்பியதை தொடர்ந்து எழுந்த விவாதம் இன்னும் அடங்கவே இல்லை தமிழ்நாடு என்ற பெயர் மாநிலத்துக்கு சூட்டப்பட்டதனுடைய பின்னணியில் நிகைந்த உயிர் தியாகம் உள்ளிட்ட போராட்டங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் என்றைக்கும் முக்கியமான இடம் உண்டு திமுகவின் தலைமையிலான திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு என்று தமிழ்நாடு அரசை மத்திய அரசை குறிப்பிடத் தொடங்கியிருக்கின்றார் குறிப்பாக சொல்ல போனால் அரசினுடைய அறிக்கைகள் மற்றும் கடிதங்களில் ஒன்றிய அரசு என்றே மத்திய அரசை குறிப்பிட்டு வருகின்றார் மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று தமிழ்நாடு நிதி அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் கடந்த நாட்களில் நடந்த ஜிஎஸ்டிடைய கவுன்சில் கூட்டத்திலே குறிப்பிட்டு பேசினார் அதாவது மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று குறிப்பிட்டார் தமிழ்நாடு அரசு என்றும் ஒன்றிய அரசும் என்றும் குறிப்பிட்டு வருவதனுடைய பின்னணியில் சிலருக்கு இது அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது அதை தொடர்ந்துதான் தமிழ்நாடு அரசு என்பதை தமிழக அரசு என்றும் ஒன்றிய அரசு என்று சொல்லாமல் இந்திய அரசு என்று அழைக்கலாம் என்றும் சிலரால் கிளப்பிவிடப்பட்டு அது பெரும் விவாத பொருளாக தற்போது மாறி இருக்கின்றது ஒரு மாநிலத்தினுடைய பெயருடன் நாடு என்று சேருவ சேர்ந்து வருகிறது என்றால் அந்த பெருமை இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இருக்கின்றது என்று சொல்லுபவர்களும் உண்டு அப்படி தமிழ்நாடு என்கிற பெயர் எப்படி வந்தது என்பதை அறியாமல் அல்லது அறிந்தும் அதை மறந்துவிட்டு தமிழகம் என்று அழைக்கலாம் என்று சிலர் சொல்லுகிறார்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறப்பட வேண்டியவர் ஒருவர் தியாகி சங்கரலிங்கனார் தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்பதற்காக தன் உயிரையே தியாகம் செய்தவர்தான் சங்கரலிங்கனார் விருதுநகர் மாவட்டம் மண்மலை மேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் காந்தியினுடைய கொள்கைகளில் அதிக ஈடுபாடு கொண்டவர் அதோடு மட்டுமல்லாமல் மெட்ராஸ் மாகாணம் என்பது கேரளா கர்நாடகா ஆந்திரா என்று மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது மெட்ராஸ் மாகாணம் என்றே தமிழ்நாடு அழைக்கப்பட்டது அப்படி மெட்ராஸ் மாகாணம் என்ற பெயரை மாற்றி தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட வேண்டும் என்பது சங்கரலிங்கனாரினுடைய முக்கியமான கோரிக்கை இது உள் உள்பட பனிரெண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கால வரையற்ற உண்ணாவிரதத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சங்கரலிங்கனார் தொடங்கி நடத்தினார் அதோடு அண்ணா உள்ளிட்ட தலைவர்களை கவலையடைய செய்தது இந்த போராட்டம் உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு காமராஜர் அண்ணா ஜீவானந்தம் உள்ளிட்ட தலைவர்கள் சங்கரலிங்கனாரிடம் வலியுறுத்தினார் ஆனால் தன் கோரிக்கை நிறைவேற்றும் வரை உண்ணாவிரதத்தை கைவிட மாட்டேன் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் அதோடு மட்டுமல்லாமல் அருமை நண்பர்களே அப்போது அவருக்கு வள வயது எழுபத்தி எட்டு அந்த நேரத்தில் எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதத்தை தொடர்ந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்தது போராட்ட களத்திலேயே தனது உயிரை பிரித்து கொண்டது சங்கரலிங்கனாருடைய உயிர் அந்த மரணம் தமிழ்நாட்டு மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கியது அவரது மரணத்தால் தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றது தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றப்படுவது தொடர்பாக நாடாளுமன்றத்திலே அன்று மசோதா ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவரும் அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினருமான பூபேஷ் குப்தா அந்த மசோதாவை அறிமுகம் செய்து பேசினார் நாடாளுமன்றத்திலே அப்போது வரலாறு மொழி கலாச்சாரம் அடிப்படைகளுக்கு இசைவாக தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கருத்து மெட்ராஸ் மாகாணம் மற்றும் தேச தேசத்தின் மற்ற பகுதிகளில் உள்ள மக்களிடம் ஆயமாக இருக்கிறது என்றார் பூபேஷ் குப்தா அந்த விவாதத்தில் அண்ணா உள்பட பலர் கலந்து கொண்டனர் அந்த மசோதா தோல்வியிலே முடிந்தது இந்த இடத்தில்தான் நாம் ஒன்றை குறிப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அந்த விவாதத்தில் பலர் பங்கேற்ற போதும் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றுவது தொடர்பாகத்தான் வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றதே தவிர தமிழகம் என்ற வார்த்தையை யாரும் குறிப்பிடவில்லை அப்படி நாடாளுமன்றத்தினுடைய விவாதத்தின் போது தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்தின் மூலம் நீங்கள் எதை அடைய போகிறீ போகிறீர்கள் என்று ஒரு உறுப்பினர் அண்ணாவை நோக்கி கேள்வி ஒன்றை எழுப்பினார் அதற்கு பார்லிமெண்ட் என்பதே லோக்சபா என்று பெயர் மாற்றியதன் மூலம் நீங்கள் என்ன எதை அடைந்தீர்கள் குறிப்பாக இன்னொரு முறை தெளிவாக குறிப்பிடுகின்றேன் பார்லிமெண்ட் என்பதை லோக்சபா என்று பெயர் மாற்றியதன் மூலம் நீங்கள் எதை அடைந்தீர்கள் கவுன்சில் ஆப் ஸ்டேட் என்பதை ராஜ்யசபா என்று மாற்றியதன் மூலம் நீங்கள் எதை அடைந்தீர்கள் அது மட்டுமல்ல பிரசிடென்ட் என்பதை ராஷ்டிரபதி என்று மாற்றியதன் மூலம் நீங்கள் எதை அடைந்தீர்கள் உங்களிடம் நான் கேட்கின்றேன் என்று அண்ணா கேள்வி எழுப்பினார் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்வதால் நீங்கள் எதை இழக்கிறீர்கள் என்றார் பேரறிஞர் அண்ணா அந்த உறுப்பினரிடமிருந்து பதில் ஏதும் வரவில்லை அப்படி ஒரு கேள்வி அன்று அண்ணா கேட்டார் நாடாளுமன்றத்திலே தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் தொடர்பாக மெட்ராஸ் மாகாண சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது ஆனாலும் எதுவும் நடக்கவில்லை அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திமுக ஆட்சி வெற்றி பெற்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு பெயர் மாற்றம் தீர்மானத்தில் சட்டமன்றத்திலே ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது அதே ஆண்டு நவம்பர் மாதம் தமிழக அரசினுடைய பெயர் மாற்ற சட்ட முன்வடிவு நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்பதற்காக ஒருவர் உயிர் தியாகமே செய்திருக்கின்றார் பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன அப்போது கூட தமிழகம் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று யாருமே சொல்லவில்லை இதனை அன்பு நண்பர்களே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஓர் செய்தியில் சந்திப்போம் பிடித்திருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் செய்து மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துங்கள்